டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா, எரேமியா 4. இஸ்ரேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவறுப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னின் நின்று அலைந்து திரிய மாட்டாய். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆணையிட்டால் மக்களினத்தார் அவர் வழியாக தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். அவரில் பெருமை பாராட்டுவர். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே, தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள், முட்களிடையே விதைக்காதீர்கள். யூதாவின் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள், இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் எவரும் இலர். வடக்கிலிருந்து வரும் அழிவு. யூதாவில் அறிவியுங்கள், எருசலேமில் பறைசாற்றுங்கள், நாட்டில் எக்காலம் ஊதுங்கள் என சொல்லுங்கள். ஒன்று கூடுங்கள், அரண்சூல் நகர்களுக்கு சென்றிடுவோம் என உறக்க கூவுங்கள். சியோனுக்கு நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள், விரைந்து தப்பியோடுங்கள், நிற்காதீர்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வரச் செய்வேன், அது பேரழிவாய் இருக்கும். சிங்கம் ஒன்று புதரிலிருந்து கிளம்பியுள்ளது, மக்களினங்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டான். உங்கள் நாட்டை பாழாக்க அவன் தன் இடத்திலிருந்து வெளியேறி விட்டான். உங்கள் நகர்கள் பாலடைந்து குடியேற்று போகும். எனவே சாக்கு உடை உடுத்தி கொள்ளுங்கள், அழுது புலம்புங்கள், ஒப்பாரி வையுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் கோபக்கனல் நம்மை விட்டு நீங்கவில்லை. அக்காலத்தில் அரசனும் தலைவர்களும் நம்பிக்கை இழந்து விடுவர் என்கிறார் ஆண்டவர். குருக்கள் திடுக்கிட்டு போவர், இறைவாக்கினர் திகைத்து நிற்பர். அப்போது நான், ஆ என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் இம்மக்களையும் எருசலேமையும் முற்றிலும் ஏமாற்றி விட்டீர். ஏனெனில் வாள் எங்கள் தொண்டை மீது இருக்கும் போதே உங்களுக்கு சமாதானம் என்கிறீர் என்றேன். அக்காலத்தில் இம்மக்களுக்கும் எருசலேமுக்கும் இவ்வாறு கூறப்படும், பாலை நிலத்தின் மொட்டை மேடுகளிலிருந்து அனல் காற்று என் மகளாகிய மக்கள் மீது வீசும். அது தூற்றுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்குமான காற்றன்று, அதைவிட பெரும் காற்று ஒன்று என்னிடமிருந்து வருகின்றது. இப்போது நானே அவர்கள் மேல் தண்டனை தீர்ப்பு வழங்கப் போகிறேன். இதோ மேகங்களைப் போல் எதிரி வருகிறான். அவன் தேர்கள் சூறாவளி போன்றவை, அவன் குதிரைகள் கழுகுகளை விட விரைவாக செல்பவை. நமக்கு ஐயோ கேடு, நாம் அழிந்தோம். எருசலேமே, நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவிவிடு. இன்னும் எத்துணை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும்? தானிலிருந்து எழும்பும் குரலொளி அறிக்கையிடுகிறது, எப்ராயும் மலையிலிருந்து கேடு அறிவிக்கப்படுகிறது. தொலைநாட்டிலிருந்து உன்னை முற்றுகையிடுவோர் வருகின்றனர், யூதாவின் நகர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்றனர் என மக்களினங்களை எச்சரியுங்கள். இதை எருசலேமுக்கு அறிவியுங்கள். வயல்வெளியின் காவலாளியான அவர்கள் அவனை சுற்றி வளைத்து எதிர்த்து நிற்கின்றனர். ஏனெனில் அவள் எனக்கு எதிராக கலகம் செய்தாள் என்கிறார் ஆண்டவர். உன் நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உன்மேல் அறிவித்தன. உனக்கு வந்த இக்கேடு எத்துணை கசப்பாய் உள்ளது! அது உன் இதயத்தையே நொறுக்கிவிட்டது. என் அடிவயிறு கலங்குகின்றது, நான் வேதனையால் துடிக்கின்றேன், என் இதயம் துயரத்தால் பதைபதைக்கின்றது. நான் வாழாவிருக்க முடியுமா? என் நெஞ்சே, எக்கால ஒளி என் காதில் கேட்கிறதே, போர்க்குரல் கேட்கிறதே, அழிவின் மேல் அழிவு என்ற செய்தியை வருகின்றதே. நாடு முழுவதும் பாழடைந்து விட்டது. நொடி பொழுதில் என் கூடாரங்களும் இமை பொழுதில் மூடுதிரைகளும் அழிந்து போயின. எதுவரைக்கும் நான் போர்க்கொடியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? எக்காலத்தின் குரலை கேட்டு கொண்டிருக்க வேண்டும்? என் மக்கள் அறிவிழிகள், என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மதிக்கட்ட மக்கள் அவர்கள், உய்துணரும் ஆற்றல் அவர்களுக்கில்லை. தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள், நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் நாட்டை பார்த்தேன், அது பால் நிலமாய் கிடந்தது. வானங்களை பார்த்தேன், அவற்றில் ஒளியே இல்லை. நான் மலைகளை பார்த்தேன், இதோ அவை அதிர்ந்தன. குன்றுகள் அனைத்தும் அசைந்தன. நான் பார்த்தேன், மனிதரையே காணவில்லை. வானத்து பறவைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டன. நான் பார்த்தேன், இதோ செழிப்பான நிலமெல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. ஆண்டவரின் திருமுன் அவரது கோபக்கனலால் அதன் நகர்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டன. ஆண்டவர் கூறுவது இதுவே, நாடு முழுவதும் பாலடைந்து போகும், எனினும் அதனை முற்றிலும் பாழாக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு புலம்பும், மேலே வானங்கள் இருளடையும். ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன், இது பற்றி வருத்த மாட்டேன். நான் முடிவு செய்துவிட்டேன், மனமாற மாட்டேன். குதிரை வீரர் வில் வீரர் எழுப்பும் ஒளி கேட்டு நகரினர் அனைவரும் ஓட்டம் எடுப்பர். புதர்களுக்குள் மறைந்து கொள்வர், பாறைகள் மீது ஏறிக்கொள்வர், நகர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவர். அவற்றில் குடியிருக்க எவருமே இறார். பால் பட்டவளாகிய நீ ஏன்
கருஞ்சிவப்பு ஆடை உடுத்துகின்றாய், பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கின்றாய். நீ உன்னை அழகுபடுத்துவது வீண். உன் காதலர் உன்னை அவமதிக்கின்றனர், உன் உயிரை பறிக்க தேடுகின்றனர். பேறுகால பெண் எழுப்பும் குரல் போன்றும், தன் முதற் பிள்ளையை பெற்றெடுப்பவளின் வேதனை குரல் போன்றும் குரல் ஒன்று கேட்டேன். அது மூச்சு திணறி கைகளை விரித்தி எனக்கு ஐயோ கேடு, கொலைஞர் முன்னால் நான் உணர்வற்று கிடக்கிறேன் என்று அலரும் மகள் சீயோனின் குரலாகும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அர்ச்சது. கிறிஸ்துவே மோக்கப்புகழ்.